76லேருந்து எனக்கு அவருடைய பழக்கம் உண்டு. ஒரு கன்னட படம், அதில் பழக்கமானது. அதுக்கப்புறம் தொடர்ந்து எஸ்பிஎம் அவர் கூட நடித்த எல்லா படங்கள்லேயும் ஜூடோ சார் அவர்கள் தான் ஃபைட் மாஸ்டர். அவருக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி கொண்டு அது திரையுலகத்துக்கு வந்து அறிமுகப்படுத்துவார். அவருடைய எத்தனையோ அசிஸ்டன்ட்ஸுங்க, அவங்க எல்லாம் வந்து எவ்வளோ பெரிய பெரிய மாஸ்டர்ஸ் ஆகியிருக்காங்க. லைக் சுப்பராயர், தர்மா, இந்த மாதிரி எத்தனையோ பேர். முதல்ல வந்து ஒரு சேஃப்டி தான், ஹீரோவுக்கு வந்து எவ்வளோ சேஃப்டியோ அதே மாதிரி அவர் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டண்ட் நடிகர்கள் கூட அவ்வளோ சேஃப்டி தான் முதல்ல அவர் பார்ப்பாங்க. ரொம்ப மென்மையானவர். அந்த முரட்டுக்காலு, அந்த ட்ரெயின் ஃபைட், இது வரைக்கும் யாராலையும் மறக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மனிதரை வந்து ரியலி ஒரு ஸ்டண்ட் யூனியனில் வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ஒரு சரித்திரத்தை சாதித்து மிகப்பெரிய ஒரு சாதனை செஞ்சு அவர் பூர்ண வாழ்க்கை 93 இயர்ஸ் வாழ்ந்து அவர் அமராக இருக்கார். அவர் ஆத்மா சாந்தி அடைய. வணக்கம். மூத்த இயக்குனர், அதாவது இந்த யூனியனுடைய பெரிய வளர்ச்சிக்கு எங்களுக்கெல்லாம் ஒரு முன்னோடியாக இருந்த ஒரு பெரிய ஃபைட் மாஸ்டர் ஜூடோ ரத்னம் மாஸ்டர். அவங்க வந்து அவங்கள பற்றி நிறைய படிச்சிருக்கிறேன். நான் வந்து அவங்க கூட ஒர்க் பண்ண முடியல, நான் ரொம்ப சின்ன பையன். அப்படி இருந்தாலும் அவங்கள பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் நான் பார்த்தப்போ கூட அப்படி தான் கூப்பிட்டு வச்சு அவ்வளோ மரியாதை. ஐயா சொன்ன மாதிரி சின்ன ஆளுங்க பெரிய ஆளுங்கன்னு பார்க்காம அவ்வளோ ஒரு அன்பு சிறப்பாகலையும் சரி, அதே மாதிரி அவங்களுடைய ஃபைட்டுக்களை பார்க்கச்சல பார்த்தீங்கன்னா பெரிய பிரமிப்பாக இருக்கும். ரஜினி சாரோட முரட்டுக்காலை, பாய்மொழி, மாஸ்டர் சொன்ன மாதிரி எவ்வளவோ பேரை உருவாக்கியிருக்காரு. இன்றைக்கி நாங்கள்லாம் இவ்வளோ பெரிய ஸ்தலத்தில் இருக்கணும், இன்றைக்கி வந்து இந்தியா லெவலில் இல்லாமல் உலக லெவலில் இவ்வளோ பெரிய பேர் எடுத்து வச்சுருக்கோன்னா அவங்கெல்லாம் போட்டு அந்த பேஸ்மெண்ட்டு தான். அப்படி அவங்கெல்லாம் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இன்றைக்கி எங்களை இங்கே கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய மாஸ்டரோடைய இழப்பு எங்கள் யூனியனுக்கு மிகப்பெரிய இழப்பு தான். இருந்தாலும் அவருடைய ஆத்மா சந்தையடையே எங்கள் எல்லாருடைய சாப்பும் கண்டிக்கிறாங்க. கையால் வேஷம் நடிச்சிட்டு இல்லைனாயி, அப்புறம் ஹீரோ ஆனதுலேருந்து அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுலேயும் அவர் வந்து ஒரு பொதுவாக ஸ்டண்ட் மாஸ்டர்னால் கொஞ்சம் முரட்டுத்தனமாக இருப்பாங்க, இவர் ரொம்ப மென்மையானவர். யார் ஃபைட்டர்ஸையும் தெரிய சரி ஆர்டிஸ்டையும் சரி கடிச்சு பேசி நான் பார்த்தது இல்லை. இப்படி அடியாளாக நடித்து, வில்லனாக நடித்து, ஹீரோவாக நடித்து, எஸ்பி முத்துராம்சார் டைரக்ஷனில் ஏவிஎம்மில் உலகம் பிறந்த எனக்கான ஒரு படம், அதில் வந்து நான் வந்து இரட்டை வேடம், அதில் ரெண்டு சத்யராஜின் நடுவில் ஒரு சண்டை இருக்கும். அந்த காலத்தில் இந்த மாதிரி கிராஃபிக்ஸு இதையெல்லாம் கிடையாது, அதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீரில் இருக்குங்கிற படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்படி ஒரு அருமையான சண்டை காட்சி இருக்கும். அப்படி ஒரு சண்டை காட்சியில் எதிர்காலத்தில் நான் நடிப்பேன்னு கூட நான் நினச்சி பார்க்கலாம். அந்த சண்டை காட்சியை வந்து ஜூடோ ரத்னம் மாஸ்டர் தான் அற்புதமாக எடுத்து காட்டினார். அதுக்கப்புறம் அவருடைய மகன் ஜூடோ ராமுகிட்ட நிறைய படம் ஒர்க் பண்ணிக்கிறேன். அதில் தெற்கு திருமச்சான் ஒரு படத்தில் ஜூடோ ராம் மாஸ்டர் தான். அதில் வந்து மான் கொம்பு சண்டை இருக்கும், அது வந்து ஒரு பாரம்பரியமான தமிழர்களுடைய கலை. மாஸ்டர் வந்து ஜூடோ ராம் தான் இருந்தாலும் அந்த ஃபைட் எடுக்கிறன்னு ஜூடோ ரத்ன மாஸ்டர் வந்தார். ஏன்னா அந்த வித்தைகள் வந்து அவருக்கு இன்னும் அழகாக தெரியும். தம்பி சத்யராஜர் நல்லபடியாக பண்ண வைக்கணும், யார் அதில் ஒரு குறை சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதா வந்து கூடவே இருந்தார். இந்த யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான யூனியன் தான் அந்த யூனியனுடைய 25வது வார விழா வந்து. அப்போது புரட்சி தலைவர் அவர்கள் இல்லை, புரட்சி தலைவர் தான் இந்த யூனியன் ஆரம்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம். அப்புறம் மிகப்பெரிய ஊர்வல் நடத்தி ஐயா முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள், ஆந்திராவில் மாபெரும் நடிகர் என்டிஆர் அவர்கள், நான், தம்பி பிரபு, சரத்குமார், ஆனந்தராஜ் எல்லாரும் வேனில் ஊர்வலமாக கூப்பிட்டு போய் இங்கே தான் ஒரு மீட்டிங் நடத்தினார் வெள்ளி விழாண்ட. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. கலை உலகத்திற்கும் அவருடைய குடும்பத்திற்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து வருகிறேன். இதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு நாள் கூட இரவு பகல் பாராமல் தூக்கம் இல்லாமல் ஒர்க் பண்ணவர். இங்கே இல்லைங்க, எத்தனை மாநிலத்தில் வேலை பார்த்துருக்காரு தெரியும், அத்தனை மாநிலத்தில் அத்தனை நடிகர்களோடு அந்யோன்யமாக பழகிறவர், குழந்த மாதிரி அவர், அவ்வளோ தன்மையான மனுஷன். எங்களுடைய நடிகர் சங்கத்தில் அவர் உறுப்பினராக இருக்கிறது மட்டும் இல்லை, நடிகர் சங்கத்துக்காக பேய் மாதிரி ஒர்க் பண்ணுவார். அந்த சேலம் குடியாத்தம் பகுதியில் இருக்கிற நாடக நடிகர்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அங்கே எந்த விழா நடந்தாலும் அவர் தலைமையில் தான் நடக்கும். அந்த அளவுக்கு பெரிய என்ன ஆளுமைன்னா அப்படி ஒரு ஆளுமை.
கண்டிப்பாக அவர் இழந்து பாடம் அத்தனை குடும்பத்தில் இருக்கும் அந்த ஆண்டவன் அருள்புரிந்தோம். கொஞ்சம் மனதைரியம் வேணும், ஏன்னா அந்த மனதைரியம் தான் அந்த ஆண்டவன் தான் கொடுக்கும். நன்றி. எங்கள் குருநாதர் போல் ஒரு மாஸ்டர் பார்க்க முடியாது. அவர் போல் அன்பு காட்டுறதுல அவருக்கு அவர் தான் என்ன. அப்படிப்பட்ட மாஸ்டர் எங்களுக்கு என்னென்னா எங்களை விட்டு பிரிஞ்சது மனசுக்கு சங்கடமாக இருக்குது. ஆனால் அவரோட ஆசை யூனியனில் வச்சு தான் எடுத்துகிட்டு போகணுன்னு. அப் இப்போது இந்த நிர்வாகத்துக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். என்னென்னா பெரிய மாஸ்டர் யூனியனில் பல சாதனைகளை பண்ணார், பெரிய பெரிய ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்தார், என்னை போல் எல்லாம் மாஸ்டர் ஆக்கி சந்தோஷப்பட்டார். அப்படிப்பட்ட அவருடைய ஆத்மா சார்ந்தடைய இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.